கைஸ் உங்க வண்டி எவ உங்க ராயல் என்ஃபீல்ட் லோ பட்ஜெட்ல சர்வீஸ் பண்ணிக்கிறீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த பட்ஜெட்டோட எல்லா லோ பட்ஜெட் வீடியோ உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸோ மறக்காம ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் இதோட என்ன பட்ஜெட் அப்படின்ற வீடியோ தான் உங்களுக்கு எல்லாமே கிளீனா புரியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த மாதிரி பண்ற சப்போர்ட் பண்ணாதான் நான் வந்து வீடியோ மேலும் மேலும் வீடியோ போட்டுட்டே இருப்பேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் சரிங்களா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, யாரும் மறந்துடாதீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டால் மட்டும்தான் நான் இவ்வளவும் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோ உள்ள போவோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியோட இன்ஜின் ஆயிலை வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இல்லை ஆயில் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி வந்து போனால் 5000 kilometers வந்து வண்டியை வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட நான் வந்து உங்களோட ஆயில் வந்து ஒரு 5000 kilometers வரைக்கும் ஓட்டலாம், அதுக்கு மேலே ஓட்டுறீங்க அப்படின்னா ஸோ இன்ஜின் போர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 5000 வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் லெவல் பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த கலரில் இருக்குன்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப ஓட்டிட்டேன். ஸோ ட்ரிப்பு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டரும் ரன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணால் ஆயிலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1050 rupees ஒரு ஆயில் சார்ஜஸ் வந்துருக்குன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 rupees வரும். பேபி ஃபில்டர் ஒன்று காமிச்சு பார்த்தீங்கன்னா சின்னதாக. ஸோ அதை வந்து கம்பல்சரி சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லா சர்வீஸ் பண்ணும்போதும் அந்த ஃபில்டரை வந்து கழட்டிட்டு செக் பண்ணிவிட்டு போடுங்க. இன்கேஸ் அதுக்கே அதான் வந்து மொத்தம் இரும்போட பீஸுங்க, அந்த இன்ஜினில் சின்ன சின்ன பீஸுங்கலாம் இருக்கிறதெல்லாம் அதில் தான் நிற்கும். ஸோ அதில் நின்றுச்சு அப்படின்னா நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் க்ளீனாக பார்த்து சர்வீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees வந்து முடிஞ்சிச்சு என்னது. ஸோ அது வந்து அதோடய ப்ரைஸே அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ், அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்ன ப்ரைஸ் ஆச்சு அப்படின்றது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக பெட்ரோல் போட்டு க்ளீனாக கழுவி எல்லாமே பண்ணுவாங்க. இதே நீங்கள் ஸ்டோர் ரூமுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் மேலே ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் ஒர்க் மேலே ஜிஎஸ்டி, சின்ன ஒரு பின்னு வாங்கினாலும் அதுக்கு ஒர்க் போட்டு ஒர்க் சார்ஜ் இப்போ ஜிஎஸ்டி போட்டு எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அண்ணா வந்துட்டு ஆயில் வந்து அப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ஃபில்டர் வந்து நான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சர்வீஸில் நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். லாஸ்ட் வீக்கில் என்னோட வண்டி வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதிலே சர்வீஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணா வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரன் பண்ணேன். எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு இல்லைப்போ ஆயிலெல்லாம் கொஞ்சம் மூவ் ஆகணும், அப்போ தான் வண்டி பிக்கப் ஆகும், இல்லைனா அந்த உள்ள இதெல்லாம் வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு இது பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா முறுக்கி விட்டுருந்தார். அப்புறம் ஆயிலெலாம் அப்போ கூட கொஞ்சம் சவுண்ட் வந்துச்சு. இது வந்து நம்மளுடைய ஆயிலுங்க, நம்ம யூஸ் பண்ண ஆயில். எதுக்காக வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட செயின் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுறதால தான். நம்ம வந்து ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸ்ப்ரே யூஸ் பண்ணாலும் என்னோட செயின் ப்ராக்கெட் நிறைய கட் ஆயிருக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. சர்வீஸ் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 rupees தான் சார்ஜஸ் பண்ணாங்க. ஸோ டோட்டலாக ஓவரால் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1725 rupees தான் ஆச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ காய்ஸ். ஐயா ராசா செல்லங்களா, தேங்க்யூ.